யூடியூப் சப்ஸ்கிரைபர்களுக்கு சிறப்பு சலுகையாக YT20 என்ற கூப்பன் கோடினை பயன்படுத்தி சன்னெக்ஸ் சந்தா தொகையில் 20% தள்ளுபடி பெறுங்கள். உடனே சன்னெக்ஸ் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சார் பொறுப்பா பேசுங்க சார், ஆள் வரல, கிரிமினல் ஆக்ஷன் எடுப்போம். அப்படியா? இருங்க. This is my card. By the way, I'm Arjun Pratap. நான் கிரிமினல் லாயர். கோர்ட்ல சந்திப்போம். சார் சார், நீங்க தான் அர்ஜுன் பிரதாப்பா? முன்னாடியே சொல்லிருக்கலாமே சார். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். இதான வேண்டாங்கிறத. ஏழை, பணக்காரன், படிச்சவன், படிக்காதவன், அதிகாரத்துல இருக்கிறவன், அதிகாரத்துல இல்லாதவன், எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கோங்க. வட்டி 50,000 போட்டிருக்கீங்களா? அதுக்கு டீடைல் ஸ்டேட்மெண்ட் அனுப்பி வைங்க, பாக்குறேன். சார், உங்களுக்கு ஏதாச்சும் லோன் தேவைப்படுதா? தேவைப்படுது. ஒரு 2,000 கோடி கொடுங்க. பாஸ்போர்ட் ரெடியா இருக்கு. யசோதா, இப்ப புரியுதா? இந்த கிரெடிட் காரங்க உங்க ரெண்டு பேரையும் தேடி வீட்டுக்கு வந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரோஜா அர்ஜுன் கிட்ட கேட்டிருக்கா. அதனாலதான் உங்க எல்லாரோட கிரெடிட் கார்டையும் வாங்கி வைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஸ்கீம கொண்டு வந்திருக்கா. புரிஞ்சுதா? ஓகே. அப்பா, சரியான லாக்க போட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு வாயே துறக்க முடியாது. அனோ, அப்பா, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துறேமா. அப்பா, எனக்கும் வீட்லயே இருந்து போர் அடிக்குது, நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரவா? ஏமா, பாட்டி வீட்டுக்கு போறதுக்கெல்லாமா என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? தாராளமா போயிட்டு வா. நான் வேணா உன்ன டிராப் பண்ணட்டா? இல்லப்பா, நான் வேற கார் எடுத்துட்டு போறேன். ஆமாமா, அப்படியே செய், அதான் நல்லது. என்ன, நான் கோர்ட்டுக்கு போனா எப்ப திரும்பி வருவேன்னு எனக்கே தெரியாது. உங்க அம்மா மட்டும் பேர்ந்திருந்தா இந்நேரம் உன் எதிர்காலத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வந்திருப்பா. அதுக்கு தான் உனக்கு மாப்பிள்ள பாக்குற பொறுப்பை கூட கல்பனா கிட்டே அத்தை கிட்டே ஒப்படைச்சிட்டேன். அப்பா, இப்ப எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம். நான் அந்த மனநிலைமையில இல்ல. உனக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சுமா? நீ லைஃப்ல செட்டில் ஆகணும்ல. உனக்கு கல்யாணம் பண்ணி பேர பிள்ளையில பெத்து கொடுத்துட்டா நான் இந்த வக்கீல் தொழில விட்டுட்டு வீட்லயே நிம்மதியா செட்டில் ஆயிடுவேன். என்ன சேது, நான் கோர்ட்டு அது இதுன்னு என் வேலையில பிஸியா இருந்துட்டேன். அனுவ பத்தி யோசிக்காம போயிட்டேன். அவளும் எத்தனை நாளைக்கு வீட்லயே சும்மா இருப்பா? இப்போதைக்கு கல்யாணமும் வேணான்னு சொல்றா. அதனால நம்ம பிசினஸ் பொறுப்பெல்லாம் அனுகிட்டே கொடுத்துடலாம்னு இருக்கேன். அண்ணே, அவளுக்கு நம்ம பிசினஸ் பத்தி இன்னும் முழுசா தெரியாது. இருக்கட்டுமே, 4 நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல வந்து வேலை பார்த்தா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறா. அனு, நாளையிலிருந்து நம்ம ஆபீஸ்க்கு வந்துரு. சரிப்பா. அம்மா, நீ பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொன்னீல்ல, போயிட்டு வா. சேதோ, தெய்வான இருந்தா அனு கூட அனுப்பி வை, அவளும் போயிட்டு வரட்டும். தெய்வான ஆறுபட வீட்டுக்கு டூர் போயிருக்க, வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். அப்பா, நானே போயிட்டு வரேன்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, நீ கிளம்பு. இல்லப்பா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போறேன். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். நீ எத்தனை நாளைக்கு இந்த மாத்திரை கொடுப்பேன் பா?
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட்டை நல்லா கொடுக்குற, இந்த மாத்திரையை கசப்பா கொடுக்குறப்பா. ஐயோ கடவுளே. ஹாய் அனு, அனுக்குட்டி அனுக்குட்டி அனுக்குட்டி, வா 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 என் செல்லும். எப்படா கண்ணு இருக்கிற அனு, ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க, என்னாச்சு? நீங்க எல்லாரும் என்ன மறந்துட்டாலும் என்னால உங்களை மறக்க முடியல பாட்டி. ஐயோ ஏம்மா, என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? உன்னை எங்களால மறக்க முடியுமா சொல்லு. நீ எங்க வீட்டு பொண்ணு தானே, அந்த நம்பிக்கையில தான் நானும் இருந்தேன். ஆனா அதுதான் பொய்யாயிடுச்சு. இத பாரு, அவ ஆதரவற்று யாரும் இல்லாம வந்ததுனால இந்த வீட்டுல இருக்கிற உறவுகளை எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறா. ஆனா ஏ விஷயத்துல மட்டும் அவ அப்படி நடந்துக்கவே இல்லையே. இந்த எபிசோடை உங்கள் சன்னெக்ஸ்டில் எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழுங்கள். இப்போதே சன்னெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள்.